ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டெண்டர் சேனல். இன்றைக்கி நம்ம 10,000 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற டாப் 5 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு தீபாவளி பர்ச்சேஸ் நீங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பேசிகிட்டு இருக்க வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். 5th ப்ளஸில் என்ன ஃபோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவோடைய E5 ப்ளஸ். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்க்க போனீங்கன்னா 5000 mAh உள்ள பேட்டரி. ஸோ அந்த பேட்டரிக்கு குறைஞ்சபட்சம் 2 நாளைக்கு உங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணினா கூட 1.5 டேஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்னாப் ட்ராகன் 430 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 12 MP ப்ரைமரி கேமராவும் 5 MP செகண்டரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 6-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் மூவியெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோன் வந்து 5th ப்ளஸில் வைக்கிறேன். 4th ப்ளஸ் வந்து ஆசஸ் ஜென்ஃபோனுடைய மேக்ஸ் ப்ரோ M1 ஃபோனை கொடுப்பேன். அது ஏன்னா அதனுடைய மிக முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா 5000 mAh உள்ள பேட்டரி. ஸோ அது வந்து உங்களுக்கு 1.5 டேஸ்க்கு பேக்கப் எப்பயும் போல வரும். அதனுடைய ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 13+5 கொடுத்துருக்காங்க. ஸோ டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 MP கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 10,000 ரேஞ்ச், இதுவும் 10,000 ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. இது ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்பேண்டபிள் வந்து நீங்கள் 2 GB வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். 3 GB ரேம், 32 GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு நான் 4th ப்ளஸ் கொடுப்பேன். 3rd ப்ளஸ் வந்து ஹானர் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற 9N ஃபோனை கொடுப்பேன். ஏன்னா இது வந்து ஒரு நாச் வச்ச ஃபுல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 GB ரேம், 32 GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டுவல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராசர் வந்து Kirin 659 ப்ராசர். ஸோ அது வந்து ரொம்ப இந்த ரேஞ்சுக்கு அட்வான்ஸான ப்ராசர், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து 3rd ப்ளஸ் கொடுப்பேன். 2nd ப்ளேஸ் வந்து Realme 1 ஃபோன் கொடுப்பேன். அந்த ஃபோன் ஏன் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 8.1 இருக்குது. ஃபேஸ் அண்ட் லவ் கூட 13 MP ப்ரைமரி கேமராவோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3400 உங்களுக்கு பேட்டரியும் கிடைக்கும். ஸோ அந்த Realme 1 வந்து நான் 2nd ப்ளேஸ் கொடுப்பேன். ஸோ இந்த தீபாவளியுடைய பெஸ்ட்டு ஃபோன் 10,000 நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா எந்த ஃபோன் நான் பெஸ்ட்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா Redmi ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க 6 Pro தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் HD நாச் வச்ச டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 3 GB ரேம், 32 GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக ரெட்மியில் வந்து உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டட் ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அண்ட் லாக் கொடுத்துருக்காங்க. 4000 mAh உள்ள பேட்டரி. ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 625 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும். டெடிக்கேட்டட் ஸ்லாட்னால மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அண்ட் லாக்கு, பேக் கேமரா வந்து டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து ப்ரைமரி கேமரா வந்து சிங்கிள் கேமரா இருந்தாலும் அதுலேயும் போட்டோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 10,000 நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அதில் டாப் ஃபோன் வந்து நான் Redmi 6 Pro கொடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் அப்கமிங்காக நான் போட போகிற வீடியோ எப்பவுமே பார்த்துட்டே பண்ணுங்கள்.